ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த தைலண்ட் டப்பா வச்சு ஒரு சூப்பரான செயின் செய்ய போகிறோம். அது ஃபுல் நேம் நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லொக்கெட் செயின் தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வச்சு செயின் மாதிரியே மாட்டிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு தைலண்ட் டப்பா எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ரூபாய் தைலண்ட் டப்பாலாம் விற்கும்ல, ஸோ அதுதான். இது இல்லைனா நீங்கள் விக்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். விக்ஸ் டப்பா இருக்கும்ல, ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இருக்க தைலண்ட்லாம் நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு க்ளிட்டர் ஷீட்டில் சாதாரண கலர் பேப்பர் கூட வச்சு இது வந்து மூடியை வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இருக்க க்ரீன் கலர்லாம் நம்ம பார்க்காம மறைக்கிறதுக்கு ஒரு தின் கார்ட்போர்ட். இந்த தின் கார்ட்போர்ட் என்னென்னா நீங்கள் நோட் புக்லலாம் இருக்கும்ல ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் மாதிரி, ஸோ அதுதான் அது. ஸோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணி நீட்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோ, ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டிட்டேன் பாருங்க. இப்போ இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி பாருங்க. க்ளோஸ் ஆகலைன்னா நீங்கள் கரெக்டாக அல்லது கட் பண்ணி இது பண்ணணும். எனக்கு வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, ஓப்பனும் ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடில் வந்து நம்ம அந்த நேம் அந்த டேட்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மறைக்கிறதுக்கு ஒரு அதே தின் கார்ட்போர்டில் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் கொடுத்து மெஷர் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி ஒட்டிடுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஊசி எடுத்து சூட வச்சு நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் மேலே தூக்கியே போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஹூக்கு. இது வந்து செயின்லலாம் இருக்கும்ல, ஒரு டாலர்லேருந்து தான் நான் இதை எடுத்தேன். ஸோ இது உங்கள் வீட்டில் இல்லைனா நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கலாம். ஸோ பின்னாடி பக்கம் வந்து கொஞ்சம் ஒரு கேப் விட்டு கட் பண்ணிட்டேன். அந்த ஷீட் ஒட்டணும்ல, அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஹோல்ஸில் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஹூக்கை. அந்த ஹூக்கை வந்து கீழே விழாத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேவா? மூடி செஞ்சோம்ல, அதை வந்து வச்சு நான் க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக இருக்கா? எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. கீழே விழாமல் இருக்கணும், ஸோ எனக்கு கீழே விழாமல் தான் இருந்தது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் செயின் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை கூட நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். அது வந்து எனக்கு அவ்வளோ நல்லா இல்லை, ஏன்னா சில்வரும் இதுவும் ஒரு டைமண்ட் சில்வர் கலர் மேட்ச் ஆகல. அதனால் நீங்கள் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட் வச்சு நடுவில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட லாக்கெட் ஃபோட்டோ லாக்கெட் செயின். செயின் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எதாவது டாலர்லாம் இருக்கும்ல, டாலர் வச்சு அந்த டாலர் மட்டும் எடுத்துகிட்டு இந்த தனியாக இந்த செயின் எடுத்து இதில் வந்து நீங்கள் கோத்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட செயின் ரெடி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு சிம்பிளான செயின் இருக்கும்ல, எதுவுமே டாலர் இல்லாமல், ஸோ அதில் வந்து நீங்கள் இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்கள் யாரோ ஃபோட்டோ வந்து வச்சுக்கலாம், பிடிச்சவங்களோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். நான் வந்து எதுவும் ஃபோட்டோ நான் வைக்கல, சும்மா ஒரு ஷீட்டில் வந்து ஃபோட்டோன்னு எழுதி ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து ஃபோட்டோ வச்சுக்கலாம்னு சொல்கிறதுக்காக. இந்த மூடியில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வைக்காதீங்க, மூடியில் வச்சா அது வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. வச்சானதான் எனக்கு தெரிஞ்சுது. அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு கரெக்டாக.
ஸோ இப்போது என்னோடய தங்கச்சி இது வந்து போட்டிருக்கா பாருங்க, இது ரொம்ப அழகாக இருந்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அந்த க்ரீன் கலர் பாட் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் பேப்பர் வச்சு கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து நம்மளோட ஃபோட்டோ லாக்கெட் சாரி செயின் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணுமோ